கர்நாடகாவில் மொத்தமுள்ள 5 கோடி வாக்காளர்களில் 2.59 கோடி பெண் வாக்காளர்கள் உள்ளனர். கிட்டத்தட்ட மொத்த வாக்குப்பதிவில் பெண்களின் பங்கு 41%. தேர்தலில் பெண் வாக்காளர்களை கவரும் பந்தயத்தில் கிருஹலட்சுமி திட்டத்தை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மற்றொருபுறம் பாஜக கிரகிணி சக்தி திட்டத்தை அறிவித்துள்ளது. குறிப்பாக இளைஞர்களுக்கான திட்டங்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளன. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் லோன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக லோன் போய் கேட்டோம்னா நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஜென்யூன் லைக் ஈஸியா கொடுத்தா நல்லா இருக்கும். பிகாஸ் இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அது நல்லா என்கரேஜ் பண்ணா எக்கனாமிக் க்ரோத் இன்னும் நிறைய இருக்கும். இதனிடையே மைசூருவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரியங்கா காந்தி பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றும் இலவச மின்சாரம் மற்றும் அரிசி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த அறிவிப்புகள் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. பிரியங்கா காந்தி அவரு தும்பா யோஜனைகள் மாறிதாரு. அவரு நன்கு தும்பா இஷ்ட இது சர்க்காரே பருக்கு. அன்றாட கூலி வேலை செய்யும் பெண்கள் படித்த பட்டதாரிகள் மத்தியில் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகள் நம்பிக்கை கீற்றை விதைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு கூறுகின்றனர். விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு எவ்வளவு ஒரு ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஹெல்ப் ஆகலாம். ஆனா ப்ராப்பரா கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் ஒரு சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இப்ப 2000 கொடுக்குறோம், இன்னும் எச்சு கம்மி வேற எதனா பண்ணுவாங்கன்னு எனக்கு சந்தோஷம் ஆயிட்டுதான். நாங்க எல்லாம் ஓட் போட்டதுல காங்கிரஸ் தான் ஓட் போட வைக்கணும். இந்த அறிவிப்புகள் தங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்றும் அதை காங்கிரஸ் உணர்ந்து செயல்பட்டு உள்ளது என்றும் கூறுகின்றனர் இல்லத்தரசிகள். I think she's taking a great move as far as the women of India are concerned. காங்கிரஸ் வரணும், முக்கியமா பிரியங்கா காந்தி முன்ன வந்து பெண்களுடைய திட்டத்துக்கு நிறைய செயல்படுறாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, இதுக்கு நாங்க வரவேற்கிறோம். தேர்ந்த பார்வையோடு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்கள் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணியாகவிருக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ள நிலையில் அவை முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது பெண்களை மையப்படுத்தி இருக்கிறது. பெண் வாக்காளர்கள் மத்தியில இந்த திட்டங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கு அப்படிங்கறதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த திட்டங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான மிக முக்கிய காரணியாக அமையும்ங்கிற நம்பிக்கையும் வாக்காளர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கர்நாடகாவிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் காயத்ரி.